Hi friends, vanakam. எதுக்குன்னா வத்தல் போடுறதுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு காய் வச்சிருச்சுக்க மிஷினில் போய் அரைச்சிட்டு வரணும். காஞ்சிருச்சாலும் மிஷினில் போயிடணும். நல்லா வத்தல் போடுறதுக்காக காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்செல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா மெயின் வந்து இன்றைக்கி வத்தலுக்கு பண்ண போகிறேன். நேற்று இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். மணி பாருங்க, 8:30. இது கொஞ்சம் கால் மணி நேரம் ஃபாஸ்ட்டு 7:30 கிடைக்கிடுன்னு அதை நம்ம வத்தலுக்கு என்ன பண்ணாக்கா வெந்நீரில் கொட்டி மாவை கொட்டி கலரணும். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்றைக்கி வத்தல் தான் போட போகிறோம், அதுதான் உங்களை காட்ட போகிறேன். வாங்க, நேற்றுக்கு போய் மாவு அரைச்சிட்டு இருந்தேன், மாவையும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு அரிசியை காய வச்சுருந்தேன், காமிச்சேன் இல்லைன்னா காய வச்சுட்டு நல்லா காஞ்சக்கப்புறம் மாவை அரைச்சிட்டு வந்துட்டேன். வாங்க பார்க்கலாம். இதுங்க நம்ம மாவு, நேற்றுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். மாவு நைட்டே வறுத்து வச்சுருக்கணும். சரின்ற நைட்டு கொஞ்சம் வேலையாக இருந்தது, இப்பாச்சும் வறுத்து வச்சிடணும். அதாவது வத்தல் கெடுக்கிற மாவு எடுத்துகிட்டு மீதி வறுத்து வச்சுருந்துட்டு மாவு கெட்டு போய்டும். அதாவது ஊற வச்சுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அப்படி இருந்தாலும் அதனால் வறுத்து வச்சுட்டேன். டப்பாவில் போட்டால் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாவை வத்தலுக்கு மட்டும் இல்லை, இடியாப்பம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டக்குன் ரவா தோசை பருப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முறுக்கு பருப்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல் இன் ஒன். இது அளவு கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப அப்புறம் கரெக்டாக இல்லை, ஓரளவுக்கு இருக்கணும். இப்போ நான் 3 டம்ளர் மாவு எடுக்கிறேன், ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். 3 டம்ளர் மாவு எடுத்துட்டேன். இப்போது அதே அளவுக்கு 6 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். நம்ம அதனால் கொஞ்சம் கூட கூட எடுத்துக்கணும், தப்பு கிடையாது. ஏன்னா 1:2 கண்டிப்பாக இருக்கணும். அது பரவாயில்ல, ஏன்னா கொஞ்சம் அரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி இழுக்கும். அதனால் 6 டம்ளர் ப்ளஸ் ஒரு 7 கூட வச்சுக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்குது, இன்னும் ஆரம்பிக்கல. அடியில் லேசாக பபிள்ஸ் வரும் பாருங்க, அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து நல்லெண்ணெய், இது கொஞ்சம் விட்டுக்கணும். அப்போதான் முறுக்கு குழந்தை ஒட்டாமல் வரும். இது வந்து அளவுலாம் இல்லைங்க, ஜஸ்ட் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு பெருசாக அளவுலாம் கிடையாது, நல்லா இவ்வளோ விட்டுக்கணும்ட்டு. உப்பு நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அது மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கூட கொஞ்சம் வாயில் போட்டு வேணும் கூட திரும்பி நம்ம கொஞ்சம் போட்டு கலந்துக்கலாம். அதாவது அப்படியே கலக்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு போட்டு நல்லா கலந்து பிசைஞ்சிட்டோன்னா நல்லா இதுவாகிடும். கொதிக்குது பாருங்க, இப்போ நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் மாவு வேகணும். மாவு வேகலைன்னா நமக்கு வந்து எண்ணெயில் வத்தல் பண்ணதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டால் பொரியாது, அப்படியே போய் உட்காந்துப்போம். அதனால் நல்லா மாவு வேகணும். தண்ணி கொதிக்குது, மாவை கலரணும். எப்படி கலர்னு பார்க்கலாம். இப்போது இந்த கொதிக்கிற வெந்நீர், இது மாவு, இது போட்டு நம்ம கலரணும். அப்போ கொஞ்சம் இருக்க கட்டியாக இருக்கும் இல்லைங்களா, போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கணும். கட்டியை வந்து ஒரு துணியில் காலால் பிடிச்சி வச்சுருக்கேன். பிடிச்சிட்டு ஒரு முட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த மாவை கொட்டி கலர போகிறேன். இது யாராவது பிடிச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும், பட் எனக்கு யாரும் பிடிச்சி கற்றுக்கல, காலையில் மேரி எல்லாம் வராது, அதனால் நானே போட்டு கலறேன். இந்த பாருங்க, ஆ சுகுது. சரி, துணி சரியாக வைக்கலாம். மாவு இப்போ டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சா, அப்போது மாவு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இது அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் அதில் இதுவாகிடும், வெந்துடும். இந்த மாவெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கரண்டி எடுத்துடலாம், ஏன்னா கம்ப்ளீட்டாக மூடி இருந்தால் தான் அதுக்கு நேரம் வேகும். ஐமீன் உள்ளே அப்படியே அமுங்கி இதுவாகிடும். நம்ம அதுக்குள்ளே பச்சை மிளகா ஜீரகம் அரைச்சிக்கலாம். இது அப்படியே மூடி வச்சுக்கலாம், அப்படியே இருக்கட்டும். இல்லை எதுக்கும் மாவில் கொஞ்சம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம கொஞ்சோண்டு எடுத்து அப்புறம் பச்சை மிளகாலாம் போட்டதுக்காக பார்த்துக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும், கொஞ்சம் ஏற்றிக்கலாமா குறைக்கலாமான்னு. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா,
இது தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 9 பச்சை மிளகாய், 3 எலுமிச்சம்பழம் இதெல்லாம் தேவை. பச்சை மிளகாய் நம்ம நைஸாக அரைச்சிக்கிறோம். இந்த எலுமிச்சம்பழம் எதுக்குனாக்கா, நம்ம அடுப்பில் ஐ மீன் எண்ணெயில் பொரிக்கும்போது அந்த வத்தல் வந்து கருப்பாயிடக்கூடாது, வெள்ளையாக இருக்கும். அப்போ அழகாக இருக்கும் நமக்கு வத்தல் பார்க்கறதுக்கு. அதனால தான் பச்சை மிளகாய் போடுறோம், இல்லாட்டி மிளகா அப்படியே போடலாம். நம்ம வெள்ளை விடையினு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு வத்தல். அதுக்கு தான் வந்து நம்ம எலுமிச்சம்பழமும் பச்சை மிளகாய் போடுறோம். இது அரைக்கும் போது நம்ம ஜீரகம் கொஞ்சம் போட்டுப்போம். அப்படியே முழுசு முழுசாக போடலாம். அது போட்டாக்கா பெரிய பெரிய சந்திருக்கிற இதில் தான் புழியணும். குட்டி சந்திருக்கல புழியணுனாக்கா நம்ம வந்து ஜீரகத்தை நம்ம பச்சை மிளகாவோட சேர்த்து அரைச்சி எடுத்துருவோம். ஒரு சின்ன ஸ்பூன் தான் இதில் வந்து, இது ஹாஃப் ஸ்பூன் கணக்கு வரும். அதில் வந்து 3 ஸ்பூன் போடுறேன் குட்டி ஸ்பூனால். ஆக்சுவலாக ஒரு 7 பார்க்கும்போது 1.5 ஸ்பூன் கணக்கு வரும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நம்ம வச்சு உடச்சு எல்லா பச்சை மிளகாயும் இதில் போட்டுக்கலாம். மாவு வாயில் போட்டு பார்த்தா உப்பு கம்மியாக தான் இருக்குது. சரி, அப்புறம் இதில் வேணால் போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் வெந்துருச்சு, வாயில் போட்டு பார்க்கறதுனால நமக்கு என்ன தெரியும்னா அது வெந்துருச்சா இல்லையான தெரியும். வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் அப்படியே டம்ப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாகும். திரும்ப அது குக்கரில் வைக்கக்கூடாதுங்க, அவ்வளோதான். இப்போ மாவு சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம அதுக்குள்ளே இதை அரைச்சிக்கலாம். இது தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு முதல்ல அரைச்சேன். இந்த மாதிரி தூள் ஆகிடுச்சு. ஏன்னா முதலே தண்ணி விட்டின்னு வச்சிங்களேன், தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும், பச்சை மிளகாய் அரைப்படாது. இப்போ நிறைய வேணால் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்க. நிறைய எடுத்துன்னா வெளியில் எல்லாம் தண்ணியெல்லாம் போயிடும். அப்போ நமக்கு அதோடய காரமே வெளியில் போயிடும். சூப்பர். இப்போ இதில் வந்து ஜூஸ் எப்படி வரும்னு கேட்காதீங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம், சரிங்களா? அதனால் இது போட்டுட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றிட்டு, நம்ம ரொம்ப தண்ணி ஆட்டல அப்புறம் மாவில் தண்ணி ஆட்டும் இல்லைங்களா, அதனால் இது அப்படியே தான் இது பண்ணும். தக்காளி பிழிஞ்சாச்சு. இது வேஸ்ட் நினச்சிக்காதீங்க. ஏதாவது கூட்டோ இல்லை அது பேர் என்ன கட்லெட்டோ ஏதாவது பண்ண வச்சுங்க, அதில் போட்டு கலந்துடலாம். ஸ்மூத்தாக வாய்க்க வராது. அதனால் இது ஒன்றும் வேஸ்ட்டு கிடையாது. கொஞ்சம் இதுலேயும் காரம் இருக்கும், அதனால் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போது ரெடி. சரி, மாவு அதுக்கப்புறம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை கொட்டிக்கலாம். ஒன்றும் இப்போ அர்ஜென்ட்டு கிடையாது, சூடாக கொட்டணுன்ட்டு. நம்ம எலுமிச்ச பழமும் இதிலே பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு அப்புறம் கொட்டிக்கலாம். இதுலேயும் இன்னும் கொஞ்சம் உப்பும் போடணும். எஸ், உப்பு பத்திரம் சொன்னல. ஓகே, உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம எலுமிச்ச பழமும் இதில் பிழிஞ்சிக்கலாம். இது 3 எலுமிச்ச பழமும் இதே மாதிரி நம்ம பிழிய போகிறோம். இதை பாருங்க, நான் சொன்ன மாதிரி அப்பவும் பாருங்கள், வெதை அடியில் கொஞ்சோண்டு இருக்கா. என்ன தான் நம்ம இதை வெதை ஸோ இதில் நைஃப்பில் எடுத்துட்டேன், அப்போ கூட கொஞ்சோண்டு இருக்குது. இது போயிட்டு அந்த முறுக்கு பிழி அதில் போய் மாட்டிக்கும். என்னடா அது சரியாக பிழிய வரலையே நினச்சிக்கணும். அதனால் அவ்வளோதான், சுத்தமாக விதை இல்லாமல் அழகாக வடிக்கிட்டாச்சு. இப்போ க்ளீனாக இருக்குது அந்த எக்ஸ்ட்ராக்ட். அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னாக்கா, இது வந்து ஜவ்வரிசி. குக்கரில் வேக வச்சு இப்போ ஓப்பன் பண்ணேன். இது ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். இது இன்னும் ஆயில் வந்து சூடு கொதிக்குது. ட்ரான்ஸ்பரண்ட் அடிச்சு பண்ணேன். இது என்னென்னாக்கா, இதுக்கு அளவு என்னென்னாக்கா, ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ஒரு பிடி ஜவ்வரிசி எடுத்து நைட்டு ஊற வச்சுட்டேன். காலையிலுமே எழுந்துச்சி குளிக்க பார்த்தோம்னா முதல்ல இதை அடுப்பில் வச்சுட்டு போயிட்டேன். நான் இப்போ அது உங்களுக்கு காட்டலை. 2 விசில் வர வச்சுட்டேன், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது இப்படியே போட்டால் நமக்கு வந்து அந்த மாவில் கலக்கும் போது நம்ம முறுக்கு குழல தானே பிழிய போகிறோம், அப்போ வந்து அதில் மாட்டிக்கும். அதனால் நல்லா ஆற விட்டு இதை வந்து மிக்சியில் அந்த பச்சை மிளகாவோடு சேர்த்து அரைச்சிட்டாக்கா நைஸாக ஸ்மாஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் கலந்துட்டாக்கா முறுக்கு குழலை சிக்கிக்காது. இந்த ஜவ்வரிசி மாவு போடுற ரீசன் எதுனாக்கா, எதுக்காகனாக்கா, நம்ம வத்தலை காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது அது அப்படியே பெருசாக வீசிட்டு பொரியும், அப்படியே விரியும். இல்லைன்னா அப்படியே நம்ம எண்ணெய் வத்தல் போடுறோமோ அதே சைஸில் இருக்கும். இந்த ஜவ்வரிசி போடுறதால கொஞ்சம் அகலமாக விரிஞ்சிட்டு பொரியும், நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ரொம்ப நல்லா ஒரு சுத்த சுத்தினாலும் அரைப்பட்டோம்னா நல்லா வெந்துட்டேன் தானே. கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம், ரொம்ப போட்டால் எனக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது. அதனால் டம்முன்னு எக்கிற போதும் பயம் இருக்குது, வீடு முழுக்க செதறிடுமோன்ட்டு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு சுத்த சுற்றுவோம். மிக்சியில் அரைச்சாச்சு. இது பாருங்க ஸ்மூத் அல்வா மாதிரி வந்துச்சா. மிளகாய் இதெல்லாம் போட்டுவோம். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சி எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம கலந்துப்போம். அந்த ஜவ்வரிசி சேர்த்து அரைச்சிட்டு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம அதோட கலந்துடலாம். அதுக்குள்ளே நான் கொஞ்சம் பெருங்காயம் கட்டி தூள் இதுவாக வச்சுருப்பேன்ங்க, உண்டை வழியாக அது கொஞ்சம் ஊற வச்ச நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன். வயசாதுலையோ ஏதாவது ஒன்று மறந்துடுறேன். ஜவ்வரிசி ஊற வச்ச இதை மறந்துட்டேன். சரி, இப்போ ஒன்றும் இல்லை, இதை வெந்நீர் ஊற்றிட்டு ஊற வச்சுருக்கேன். இதை எப்பயும் கொஞ்சம் வந்துடுச்சு பாருங்கள், இதை கலந்துட்டாலே போதும். அதனால இன்னும் கொஞ்சம் இதுவாகட்டும். அது பிழியறதுக்குள்ளே
நாம இதை தூக்கி அந்த மாவில் கொட்டிடலாம். இப்போ அந்த மாவு ஆல்மோஸ்ட் பதத்துக்கு வந்துருக்கு, ஆனால் இன்னும் சூடாக இருக்குது. நம்ம கையால் எடுத்து இது பண்ண முடியாது. அதில் நாம் இதை போட்டு கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கலந்து விடலாம். சூட்டோட கலர்னா தாங்க எல்லாமே நல்லா கரெக்டாக ஆறிடுச்சுன்னா எல்லாமே உருண்டை உண்டிக்க வந்துடும். எப்போதுமே சூட்டோட கலர்னா நல்லா கலரியாச்சு. நம்ம இது உப்பு சரியாக இருக்கான்னு இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ஏன்னா இது ஃபைனல் ஸ்டேஜு. இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனா கையில் விட்டு நல்லா பிசையணும். பிசைஞ்சு தான் நம்ம முழுக்குழால போட முடியும். அதுக்கப்புறம் மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ப்ராசஸை காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி காக்காவெல்லாம் விரட்டுறது, காக்காவை எப்படி ஏமாத்துறது அப்படின்ட்டு. ரொம்ப ஆறல, இருந்தாலும் கொஞ்சம் அப்பப்போ பிசைஞ்சு பார்த்துக்கிறேன். ஏன்னா சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே பிசைச்சா நல்லது. இதெல்லாம் உருண்டை நினச்சிக்காதீங்க, ஒன்றும் இல்லை. இது ஜவ்வரிசி உடையது தான். என்ன தான் அரைச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அது அப்படியே இதுவாகிடும். அவ்வளோதான், ஸ்மாஷ் ஆகிடும். நம்ம அது அத்தை கையில் இப்படி பிசைஞ்சிச்சுக்கோ. முறுக்கு குழாயில் போடும்போது இந்த மாவு அப்படியே கொஞ்சம் பிசைஞ்சு பிசைஞ்சு பார்த்து போட்டுட்டோன்னா ஒன்றும் இல்லை. அப்படியும் கொஞ்சம் சிக்கிச்சுன்னா அது அப்படியே இருக்கட்டும். கடைசியாக வந்து பெரிய சந்தூக்கத்தில் போட்டு பிரிஞ்சு விட்டுலோம். இல்லாட்டி கடைசியாக வந்து அப்படியே உருண்டை உருண்டையை போட்டுற வேண்டியது தான். இந்த இதெல்லாம் உருண்டை வரதெல்லாம் வத்தல் போகிறதுக்கு இந்த வேஷ்டியை ஊற வச்சுருக்கேன். நல்லா புது வேஷ்டி. இப்போ இதை பிரிஞ்சு மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு இதில் பரப்பிடணும். நான் பிளாஸ்டிக் பேப்பரில் போடலங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் முறுக்கு குழாய் இருக்குது, எல்லா வித இதுவும் பிளேட்ஸும் இருக்குது. நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போட்டுடலாம். எப்படி போடலான்னு பார்க்கலாமா? வாங்க. இங்கே பாருங்க என்ன வச்சுருக்கேன்னா டைனிங் டேபிள். என்னடா அது கீழே தானே வத்தல் போடுவாங்கன்னு பார்க்குறீங்களே, இது எதுக்கு நான் சொல்கிறேன். மாடிப்படியே பூச்சி வாங்குது. சரி, இப்போது இந்த மேலே இந்த துணியை பரப்பிடலாம். நான் பரப்பினதுக்கு அப்புறம் காட்டுறேங்க. ஒரே கையில் வச்சுட்டு என்னால் பண்ண முடியல, வீடியோ எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை. சரி, நாங்கள் கீழே வச்சுட்டு துணியை பரப்பினதுக்கு அப்புறம் திருப்பி காட்டுறேன். துணியை பரப்பிட்டேன். இப்போது நம்ம அந்த முறுக்கு குழாயில் எல்லாத்தையும் போட்டுட்டு எப்படி பிடிக்காதுன்னு பார்க்கலாங்களா? இப்போது முறுக்கு குழாய் மாடியில் சின்ன ரோட்டை தான் போட்டிருக்கேன். கையை ஈரமாக நனைச்சிக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து அதை உள்ளே போட்டுவோம். போட்டுட்டு ஒரு வாட்டி நம்ம கையை வந்து வாஷ் பண்ணிவிடுவோம். தண்ணி இதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். இல்லைனா அந்த முறுக்கு பிடிக்கிறோம் இல்லைங்களா, பிடிக்கிறது வந்து அழகாக அது பிசு பிசுன்னு ஆகிடும். அதுமாதிரி வாஷ் பண்ணிக்கிட்டோம். இப்போ மூடிட்டு நம்ம அங்கே எடுத்துட்டு போகலாம். எப்படி பொடி எடுத்து பார்க்கலாங்களா? நம்ம கிண்ணத்தில் சுத்தமாக குடிச்சு போட்டாச்சு. இது வாஷ் பண்ண தேவை அந்தளவுக்கு. ஏன்னா ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? சரி, இது எப்படி காக்காட்டேருந்து காப்பாற்றுறதுன்னு உங்களை காமிச்சிட்டு இருந்தேன் பாருங்கள். இப்போ அவ்வளோதாங்க, எல்லாம் போட்டு முடித்தாச்சு. கரெக்டாக அந்த த்ரீ டம்ளர் அரிசி மாவு வந்து பாருங்கள் ஒரு டேபிள் கரெக்டாக வந்துடுச்சு. இவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன வெயில் வேறங்க. முதல்ல ஏன் என்ன குட்டி குட்டியாக போட்டு ஓம்பொடி மாதிரி போட்டுட்டு அப்புறம் பெருசு பெருசாக போட்டிங்க, வெயில் முடியல என்னால். அதனால் அதுனாக்க ரொம்ப நேரம் ஆகும். அதனால் அதை ஸ்டாப் பண்ணிட்டு பெரிய இதில் நான் போட்டுட்டேங்க. கிடு கிடுன்னு சீக்கிரம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது நம்ம அண்ணன்கிட்டேருந்து காப்பாற்றணும். காக்கா அண்ணன் அவர்கிட்ட எப்படி காப்பாற்றுறது? நானும் வெயிலே உட்கார முடியும். அதுக்கு தான் இந்த கொசு வலை. இது தான் நான் நம்ம காக்கா அண்ணன்கிட்டேருந்து காப்பாற்றின மெத்தட். எப்படி இருக்குங்க? செம்மையாக. சைட்லலாம் எதுக்கு கிளிப் வச்சேன்னா பறந்துடுது. பறந்து அந்த இது மேலே போய் உட்காந்துருந்ததுனால கிளிப் வச்சுட்டா பறக்காது. இப்போ நம்ம அண்ணன் வந்து சாப்பிட முடியாது. அவ்வளோதான், இது சாயங்காலம் வரைக்கும் காயிட்டோம். கொசு வலைக்குள் காயும் வத்தல். இது ஈஸியாக காஞ்சிரும், அதாவது வெயில் நல்லா படும். சேம் டைம்ஸ் நமக்கு வந்து காக்கா உட்காந்துக்குச்சா கொசு உட்காந்துக்குச்சா அந்த பயமும் வேண்டாம். ஜம்மன் இதுவாகிடும்.
ஏப்பா ரொம்ப டயர்டாகிடுச்சு, ரொம்ப வெயிலுங்க, வேர்த்து கொட்டது, போய் தண்ணி தாக எடுக்குது, குடிச்சிட்டு இப்போ நேரம் உட்காரணும், இனிமேல் தான் சமையல் வேறு பண்ணணும். ஓகே, இது காயிட்டும் சாயந்தரம் வந்து காட்டுறேன் உங்களுக்கு திருப்பி. இப்போ மணி 5 ஆகிடுச்சு, வெயிலெலாம் போயிடுச்சு பாருங்கள். ஓரளவு காஞ்ச மாதிரி தான் இருக்குது, கொசுவலக்குள்ளே போட்டதுனால எந்த ஒரு காக்கமும் இதுவும் உள்ளே வர முடியலாதால ஜம்மன் இருக்குது. இப்போ என்ன இதுன்னு பார்க்கலாம், உள்ள திறந்து தொட்டு பார்க்கலாம். ஓகே, மேலெல்லாம் காஞ்சிருக்கு, உள்ளே கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அவ்வளோதான், கொசுவல் எடுத்தாச்சு. நம்ம அப்படியே ரெண்டாக மடிச்சிருவோம், மடிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு கீழே போய் வச்சுருவோம், நாளைக்கு திரும்பி காய்ச்சிக்கலாம். இன்னைக்கு போட்டது இல்லைங்களா, இது செகண்ட் டே காய வச்சு வச்சுருக்கேன், இன்னும் காயணும். இது கொசுவல் எதுக்குன்னா காக்காய்க்கு மாத்திரம் இல்லை, ஈ அதெல்லாம் மேலே விழாமல் இருக்கும், அதுக்கு தான். எப்படி ஐடியா? இது வந்து துணி காய போடுற கம்பி, கம்பியில் கிளிப்பு போட்டுட்டு காய வச்சிட்டோம். சூப்பரா. இப்போது இது மேலேருந்து கொண்டு வந்துட்டோம், இப்போ இந்த துணியிலேருந்து அப்படியே எடுத்தா எல்லாம் உடையுது, வராது. இப்போ எப்படி எடுக்கிறதுனா, இது அப்படியே தலைகீழே கவுத்துருவோம், கவுத்துட்டு கவுத்துட்டு என்ன பண்ணலான்னா, இதில் ஓ இது ரெண்டு பட்டியாக இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணலாம், நம்ம தண்ணி தெளிச்சிடலாம். தண்ணி தெளிச்சிட்டு எடுத்தால் ஈஸியாக வரும், இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டாக்கா அது திரும்பி ஊறுது இல்லைங்களா, ஈஸியாக காண்டு வந்துடும். திரும்பி வெயில காய வைக்க வேண்டியதான், வேறு வழியில், ஆனால் தண்ணி தெளிச்சா எடுக்க முடியும். இதுக்கு தான் பிளாஸ்டிக் கவரில் போட்டால் ஈஸியாக வந்துடும், ஆனால் அது நல்லது இல்லை இல்லையா, அதனால் நம்ம இதில் பண்ணுறோம். அதனால் இப்போ தண்ணி தெளிச்சிட்டு இப்போ எடுக்க வரும் பாருங்க. நல்லா ஊறணும், ஊர்னா தான் வரும். அப்போ உடையும் தான், பட் ஓரளவுக்கு தேவையா இருக்கும். இந்த பாருங்க அழகா அப்படியே வந்துடும், ஊற ஊற தான் வரும், இந்த இந்த மாதிரி தான் வரும், ஈஸியாக வந்துடும் நமக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் உடையதாக செய்யுங்க, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ரொம்ப திக்காக போடலை, ஐ மீன் தடி தடியாக போடல, இருந்தாலும் அப்படி இந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். எல்லாம் இப்போ எடுத்தாச்சுங்க, இந்த துணியிலேருந்து எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போயிட்டு, ஏன்னா தண்ணி தெளிச்சதுன்னு இல்லையா, எல்லாமே கொஞ்சம் ஈரமாக இருக்குது. திரும்பி வெயில் இன்னும் ரெண்டு நாள் நல்லா காய வைக்கணும். காய வச்சுட்டாக்கா, காய வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொறிச்சு காட்டேன். நல்லா காயலனால நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க முடியாது, வராது. கலர் என்னென்ன அப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிக்கும்போது நல்லா வெள்ளை வெளையேன்னு அழகாக வரும். சரி, நான் இப்போ வெயில கொண்டு போய் வச்சிடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, வத்தல் காய வச்சுறீங்களா, ஜஸ்ட்டு தூள் மாத்திரம் கொண்டு வந்து என்ன பெருசுல சரியாக காஞ்சிருக்காது. இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சூப்பர், நல்லா ஜம்மன் பண்ணி எப்படி போட்டது எப்படி வந்துடுச்சு பார்த்தீங்களா, செம்மன். அவ்வளோதான், கலர் மாறுது, டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கணுமே, கதுக்குள்ளே கலர் மாறுது. எடுத்துட்டேன்,